வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அல்ட்ரா வயலட் F77 அப்படின்னு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்க ஒரு பேட்டரி பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். 380,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 550,000 ரூபா வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸில் 3 வேரியண்டில் இந்த பைக் நம்மளுக்கு கிடைக்குது. 10.3 kW பேட்டரியும் 307-410 km ரேஞ்ச் தரக்கூடியதாகவும் டாப் ஸ்பீடாக 152 km ரேஞ்சை டச் பண்ணக்கூடியதாகவும் இந்த வண்டி அமைஞ்சிருக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா தனித்தனியாக அதை வெளியில் எடுத்தும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பெட்ரோல் டேங்க் மாதிரி இருக்கிற அந்த சார்ஜிங் போர்டை பயன்படுத்தியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரிக்கு கம்பெனி தரப்புலேருந்து 8 வருஷம் அல்லது 100,000 km வரைக்கும் வாரண்டி தராங்க. இது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏர் ஸ்ட்ரைக், ஷேடோ, லேசர்னு 3 வேரியண்ட்டில் நம்மளுக்கு கலர் ஆப்ஷன் கிடைக்குது. ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்னு 3 ஆப்ஷன் கிடைக்கிறதுனால நம்மளால் சிட்டிக்கும் ஹைவேஸ்க்கும் இந்த வண்டியை ஆப்ஷன் தேர்ந்தெடுத்து மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டபுள் சேனல் ஏபிஎஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங், எல்இடி லைட்ஸ், ஓடோமீட்டர், டிஜிட்டல் டிஸ்பிளே, சார்ஜிங் பாயிண்ட், மொபைல் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத், வைஃபி, நேவிகேஷனல், ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர்னு நிறைய அம்சங்களை இந்த வண்டிக்கு பொருத்தியிருக்காங்க. இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் 207 kg இருக்குது. வீல் ஃபேஸ்ன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1340 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 160 mm இருக்குது. அலாய் வீல்ஸ், கியூ ப்ளஸ் டயர்ஸ், டபுள் சேனல் ஏபிஎஸ், 3 வேரியண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டாக வருது. மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மூலமாக ஈஸியும் பொருத்தி ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அசார்ட் லைட், லாக்டவுன் மோட், ஃபால் அண்ட் கிராஸ் சென்சார், எமர்ஜென்சி கான்டாக்ட் அலர்ட் போன்ற முக்கியமான விஷயங்களையும் இந்த வண்டிக்கு பொருத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பெட்ரோல் வண்டி சிறந்ததா அல்லது பேட்டரி வண்டி சிறந்ததா அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பேட்டரி வண்டி இனி வரும் காலங்களில் அதிக தூரம் செல்லக்கூடிய வகையில் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வண்டியும் கிட்டத்தட்ட 300-400 km வரைக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரேஞ்ச் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் வண்டி மாதிரியே இந்த வண்டியும் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட் லுக் தரதுனாலையும், பெட்ரோல் வண்டி மாதிரி அதிக பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனாலையும், அதிக தூரம் செல்லக்கூடிய ரேஞ்ச் தரக்கூடியதை அந்த காரணத்தினாலையும் இந்த வண்டியை இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வாங்கி யூஸ் பண்ணலாம். பெட்ரோல் வண்டியோட பேட்டரி வண்டி நம்மளுக்கு எந்தளவுக்கு பணத்தை மிச்சப்படுத்தி தருது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.